ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் அதல ரெண்டு டேபிள்ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துப்போம் அதல இப்போ வந்து 2 இன்ச்க்கு பட்டை நாலு ஏலக்காய் 1 டீஸ்பூன் மிளகு நட்சத்திர பட்டை 1 கிராம்பு 4 லேசா கொதிய விடுவோம் நான் வந்து ரெண்டு வெங்காயத்தை வந்து வெட்டி வச்சிருக்கேன் அதையும் உள்ள சேர்த்துப்போம் பெரு பெருசாவும் வெட்டிக்கலாம் ஏன்னா நாங்கள் எத்தனை நாள் அரைக்க தான் போகிறோம் எனக்கு கொஞ்சம் நிறைய வேணுங்கிறதுனால நான் ரெண்டு வெங்காயம் சேர்க்குறேன் உங்களுக்கு வந்து கொஞ்சமாக போதும்னா ஒரு வெங்காயம் சேர்த்தா போதும் நான் செய்கிறதுல பாதி அளவுக்கு நீங்கள் இங்கே செஞ்சால் போதும் இது தேவையான உப்பு இப்போ நல்லா நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிச்சு இதில் நான் வந்து ரெண்டரை தக்காளி வெட்டி வச்சுக்கிறேன் அதையும் உள்ள சேர்த்து வதக்கலாம் இதில் வந்து ஒரு 10 கேஷ்யூநட் நான் சேர்க்குறேன் நான் வந்து முழுசாக சேர்க்கறதுனால தான் 10 சேர்க்குறேன் இதையும் நல்லா வதக்குவோம் தக்காளி வந்து வாங்கும்போது இதில் நான் வந்து பூண்டு சேர்க்குறேன் இந்த குட்டி குட்டியாக இருக்கனால நான் வந்து ஒரு 15-20 பூண்டு கிட்ட சேர்க்குறேன் பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரு 6 பல்லு பூண்டு சேர்ந்துக்கலாம் ஒரு 3 இன்ச் அளவுக்கு இஞ்சி இது எல்லாத்தையுமே போய் நல்லா வளர்க்குவோம் இந்த தக்காளி வந்து பாதி வெந்துருச்சு இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள் 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் இது நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குவோம் எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துருவோம் இப்போ மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணி அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுப்பு நல்லா சிம்லே இருக்கட்டும் வாசத்துக்காக நான் கொஞ்சம் பட்டரும் சேர்க்குறேன் ஒரு மிளகாவை கீறி உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு அரிப்பை வந்து இதில் வச்சு மறைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துருவோம் இது நல்லா அரைச்சி விட்டுருவோம் போதும் எல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போவே வந்து மசாலா கொஞ்சம் வந்து வெந்து மேலே எண்ணெய் விட ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஹையில் வச்சுப்போம் பாருங்கள் மசாலா வந்து மேலே நல்லா எண்ணெய் விட்டு வர ஆரம்பிச்சிடுச்சு இதில் 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துடலாம் இதில் 400 கிராமுக்கு பன்னீர் இப்போ சேர்த்துறோம் அப்படியே ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும் 2 நிமிஷம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு போதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கிடலாம்